சோ ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெய்லி ரைடர். சோ இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட் த்ரீ டாட் ஃபோர் ரெண்டு பிரேக் ஃப்ளூயிட் இருக்கு. சோ இது வந்து எது வந்து நம்ம பைக்குக்கு வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும், எந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து இந்த பிரேக் ஃப்ளூயிட மாத்தமா நம்ம பண்ணுவோம், சோ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது ரெகுலரா வந்து எப்ப சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிரேக் ஃப்ளூயில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 5.1. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு கிரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஃப்ளூயில் இருக்குது. ஸோ இதை நம்ம காமனாக வந்து இப்போ மாடர்ன் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற வந்து பிரேக் ஃப்ளூயில் எது அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிரேட் தான். அது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா டாட் த்ரீ அண்ட் டாட் ஃபோர். ஸோ இதை மட்டும் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, 5, 5.1 யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, 5 வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் வெஹிக்கிள்ஸ்லாம், அதாவது விண்டேஜ் வெஹிக்கிளில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பழைய வெஹிக்கிள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் ஃப்ளூயில் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சுட்டு நம்மளால அந்த 5 கிரேட் வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏபிஎஸ் வெஹிக்கிளில் வந்து அந்த பிரேக் ஃப்ளூயில் வந்து நம்மள அப்ளை பண்ணி பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. 5.1 அது வந்து நம்ம வந்து காமனாக வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் மோஸ்ட் காமன் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற கிரேடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4 மட்டும்தான். ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இது எது நமக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னே நம்மளால டாட் த்ரீ டாட் ஃபோரோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பார்த்த உடனேவே நம்மளால இது டாட் த்ரீ ஃப்ளூயிட் இது டாட் ஃபோர் ஃப்ளூயிடுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு எப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிது அப்படின்னா கலர் தான். ஸோ டாட் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா அன்கலர்டு, அதாவது அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கலர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ கலர்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்மளால ஈஸியாக பார்த்த உடனேவே இது வந்து டாட் ஃபோர் பிளேக் ஃப்ளூயிடு அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ டாட் த்ரீ வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரியான ஒரு கலரில் இருக்கும். ஸோ வந்து ஒரு பிங்கி ரெட் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இருக்கும் இந்த டாட் த்ரீ ஃப்ளூயிட். ஸோ நம்ம கலர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டாட் த்ரீ வந்து விலை கம்மியான ஒரு பிரேக் ஃப்ளூயிட், டாட் ஃபோர் அப்படிங்கிறது கொஞ்சம் விலை அதிகமானது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்கோசரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் வெஹிக்கிள் டாட் த்ரீ யூஸ் பண்ணுறது காரணம் இந்த ப்ரைஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஹீட் அப்படிங்கிறது ஃபிரிக்ஷனால உருவாக ஆரம்பிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரோட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது அப்படியே நம்ம பிரேக் பேடுக்கு ஷிஃப்ட் ஆகும், அந்த பிரேக் பேட்லேருந்து கேலிபருக்கு ஷிஃப்ட் ஆகும், கேலிபர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரேக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி பிரேக் பிடிக்கும்போது ஹீட் உருவாகிற காரணத்தினால அந்த ஹீட் எனர்ஜி எந்த கிரேடாக இருக்க அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்ல பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அது டாட் ஃபோர் தான் எப்பயுமே கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா டாட் த்ரீயோட பாயிலிங் பாயிண்ட்டை விடவும் டாட் ஃபோரோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ரொம்ப வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளான ஒரு பிரேக் ஃப்ளூயிட் எது அப்படின்னா டாட் ஃபோர் மட்டும்தான். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து டாட் ஃபோர் பிரேக் ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒண்ணு. இப்போ டாட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பிரேக் ஃப்ளூயிடுமே கிளைசால் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்டால் உருவாக்கப்பட்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் பார்ட்டிகளை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு காற்றுல அப்படி இல்லை அப்படின்னா கேலிபரில் எங்கேயாவது இருந்து வாட்டர் பாலிகல்ஸை 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அது கலெக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் டாட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.7% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வாட்டர் பாலிகளை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாட் த்ரீ தான் வந்து நமக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போ நாங்கள் ரெகுலராக வந்து நான் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி 1 இயருக்கு இல்லை 1.5 இயருக்கு ஒருக்கா நான் வந்து பிரேக் ஃப்ளூயிட் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு டாட் ஃபோர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரேக் ஃப்ளூயிடை வந்து நம்ம எப்போ மாற்றணும் எப்படி மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது இது எப்படி வந்து இது வந்து நமக்கு வந்து பிரேக்கை வந்து அப்ளை பண்ண யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கை பிடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா ரிசீவரில் இருக்க அந்த பிரேக் ஃப்ளூயிட் என்னாகும் அப்படின்னா அந்த ஹோஸில் ட்ராவல் ஆகி கேலிபருக்கு உள்ள இருக்க பிஸ்டன் வந்து மூவ் பண்ணும். அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறதுனால பிரேக் பேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டர் பிளேட்டை வந்து இறுக்கி பிடிக்கும். ஸோ அதில் ஏற்படுற ஃப்ரிக்ஷன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. ஸோ இப்படி எப்படி வந்து பிரேக் ஃப்ளூயிட் வந்து நமக்கு பிரேக்கை யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் அப்படின்னா டாட் த்ரீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் பிரேக் ஃப்ளூயிட கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு மாற்றணும். அதேமாதிரி நீங்கள் டாட் ஃபோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் அப்படி இல்லை அப்படின்னா 1.5 இயருக்கு ஒருக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக் ஃப்ளூயிட மாற்றணும்.
இப்போ நம்ம வந்து பிரேக் ஃப்ளூயிட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ காமனாக இது மட்டும்தான் பிரேக் ஃப்ளூயிட்ல பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதோடவும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பிரேக் ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு ரோட்டரில் பற்றுச்சு அப்படின்னா பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக அது கெடுத்துரும், ரோட்டரோட ஃப்ரிக்ஷனையும் அது வந்து கெடுத்து விட்டுரும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏர்லாக் எடுப்பீங்க, அப்படி ஏர்லாக் எடுக்கும்போது எக்காரணத்துக்கு ஒன்றும் அது வந்து ரோட்டரில் படாத அளவுக்கு இல்லை பிரேக் பேடில் படாத அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றக்கூடியது ரொம்பவே கட்டாயமான ஒன்று. அது கூடவே இந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து ஒரு பெயின் ரிமூவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பெயிண்ட் இருக்க இடத்துல இந்த பிரேக் ஃப்ளூயிட் பட்டுருச்சு, நீங்கள் வந்து அதை வந்து சரியாக நீங்கள் வந்து கெரோசின் போட்டோ அப்படி இல்லை வாட்டர் போட்டோ நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பெயிண்ட் அது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ப்ராப்பராக நம்ம பெயிண்ட் ரிமூவர் போட்டால் எப்படி வந்து அது உறிஞ்சி வந்துருமோ அதே மாதிரியே அந்த இடத்துல இருக்க பெயிண்டை வந்து உறிஞ்சி வந்துடும். ஸோ இது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்லாம் அப்படின்னா மெட்டலாக இருக்கலாம், எந்த மாதிரி மெட்டீரியல் இருந்த பெயிண்டாக இருந்தாலும் அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் அது மட்டும்தான் பிரச்சனையாக அந்த பிரேக் ஃப்ளூயிட்னு கேட்டிங்க அப்படின்னா இது கூட இன்னொரு பிரச்சனையும் இருக்குது பிளாஸ்டிக்கில். அதாவது வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அதில் வந்து இந்த பிரேக் ஃப்ளூயிட் பட்டுருச்சு அப்படின்னா அது என்னவும் அப்படின்னா அந்த பிரேக் ஃப்ளூயிட் வழிஞ்சு வர இடத்துல எல்லாமே ஒரு வெள்ளை கலர் தாரை வந்து அது கிளியர் தாரை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி நீங்கள் பிரேக் ஃப்ளூயிடை வந்து ரெகுலராக வந்து மாற்றாமல் கொஞ்சம் டைம் ஆனால் அப்புறமா மாற்றலாம், ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து பிரேக் ஃப்ளூயிடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து நம்ம சரியாக வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அது தேவைய ஆரம்பிச்சிருவோம். தேவையும் மீன்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர் பாடிகள் அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஸோ இது ஆயில் வந்து குறையும் கண்டிப்பாக பிரேக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதும் நம்ம பிரேக் அப்ளை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கிற ஒரு பர்டிகுலர் டைமில் வாட்டர் அப்சர்வ் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப தெவஞ்சு போயிடும். ஸோ இப்படி தெவஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பிஸ்டன் ஹோலில் போய் அடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கேலிபர் ஹோஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியான இதை கிரியேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் .4 பிரேக் ஃப்ளூயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா .3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து அது லெவல் குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் .4 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கலர்லெஸ், இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரிசீவரில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கவனமாக பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா அது கலர்லெஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ .4 யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட் தமிழ் டெட்லி ரைடர்ஸ்.